அரசியல் இயக்கங்கள், அரசியல் தலைவர்கள் இன்னைக்கு வந்து மக்களுக்கு உண்டான வாழ்வாதார அரசியல் பத்தி தான் பேசணும். அதுல வந்து இன்னைக்கு அடிப்படை தேவைகள், ஜனங்களுக்கு உண்டான அடிப்படை தேவைகள், கல்வி, வேலைவாய்ப்பு, கட்டமைப்பு, இது பத்தி விவாதங்கள் இருக்கலாம். இப்போ ஒரு ஆளுங்கட்சி இருக்கிறாங்களா, இப்போ இதெல்லாம் நீங்க சொன்னீங்க செய்யல, தேர்தல் வாக்குறுதி எல்லாம் சொன்னீங்க, இதெல்லாம் நீங்க செய்யாம இருக்கிறீங்க, அது கண்டிக்கலாம், வாக்குவாதங்கள் நடத்தலாம், அரசியல் மேடைகள் இதை பேசுங்க. இது வந்து ஒரு ஹெல்த்தி டிபேட். ஆனா இன்னைக்கு பெரும்பான்மையான இன்னைக்கு அரசியல் என்னன்னா, ஜாதியை வைத்து மதத்தை சார்ந்த அரசியல் தான் இருக்கு. அதாவது ஒரு அரசியல் இயக்கம், உதாரணம் பாத்தீங்கன்னா பாஜக எடுத்துக்கலாம், இன்னைக்கு மோடி அவருக்கு எத்தனை வாக்குறுதிகள் கொடுத்தாரு, விவசாயத்தை பத்தி சொன்னாரு, நான் ஆட்சிக்கு வந்தா அவங்களுடைய வருமானத்தை ரெண்டு இரட்டிப்பாக்குன்னு சொன்ன, ஒண்ணுமே ஆகல, பிரச்சனை மோசமா தான் இருக்கு. அதே நேரம் பெட்ரோல் டீசல் விலை, அவர் ஆட்சிக்கு வரும்போது 72 ரூபாய் பெட்ரோல் இது, டீசல் விலை 55 ரூபாய் இருந்தது. அப்போ கூட்டுறதுக்கு என்ன காரணம் சொன்னாங்கன்னா, இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல சர்வதேச சந்தையில கச்சா எண்ணெய் விலை ஏறிடுச்சு, 80-100 டாலர் வரைக்கும் போயிருச்சு, அதனால எங்க வழி இல்லை அப்படின்னு சொன்னார். ஆனா இன்னைக்கு ரஷ்யா கிட்ட இருந்து வாங்கிட்டு இருக்கிறவங்களுடைய கச்சா எண்ணெய் விலை வெறும் 60 டாலர் தான். அதாவது 2014 அந்த விலையோட இப்போ கிட்டத்தட்ட கம்மியான விலையில் இருக்கு. ஆனால் பெட்ரோல் டீசல் இரட்டிப்பாயிருச்சு, பெட்ரோல் இன்னைக்கு 102 ரூபா, டீசல் இன்னைக்கு 94 ரூபா, சமையல் எரிவாயு அது சிலிண்டருடைய விலை இன்னைக்கு அது இரட்டிப்பாய், 450 ரூபா வித்துட்டு இருந்த சிலிண்டர் இன்னைக்கு 900 ரூபா இன்னைக்கு. இது வந்து என்னன்னா, இது வந்து இன்னைக்கு அது மாத்திரம் இல்லாமல் இன்னைக்கு தமிழ்நாட்டில் எல்லா பொருட்களும் விலையேறிச்சு, எல்லா பொருட்கள். எதிர்கட்சிகள் என்ன குறை சொல்றாங்கன்னா, திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் எல்லா பொருட்களும் வெளியேறிச்சுன்னு சொல்றாங்க. ஆனா இதுக்கு அடிப்படை காரணம் எரிபொருளுடைய விலை காரணம் தான், ஏற்றம் தான் முக்கியமான காரணம். நான் ஒன்னே ஒண்ணு சொல்றேன், ஒரு சவால் இன்னைக்கு விடுறேன் நான். இன்றைக்கு சகோதரர் அண்ணாமலை தமிழ்நாட்டில் ஒரு தொகுதியில் நின்று ஜெயிக்கட்டும், முதல்ல அதை அவர் செய்யட்டும், முதல்ல தேர்தலில் போட்டி போடட்டும், அவர் தேர்தலில் போட்டு அவர் சவால் விடுறேன் நான். இவ்வளவு சொல்றாரு இல்லையா, பாஜகவுக்கு எழுச்சி இருக்கு, வளர்ச்சி இருக்கு, மக்கள் நம்புறாங்க, திராவிட இயக்கங்களை பத்தி திட்டுறாரு இல்லையா, இன்னைக்கு நிக்கிட்டவரு அதிமுக கூட்டணியில் இல்லையா, தனிச்சுதான் நிக்கிறாங்க. இன்னைக்கு பாஜக அண்ணாமலை நிக்கட்டும், ஏதாவது ஒரு தொகுதி நிக்கட்டும், எவ்வளவு தூரம் மக்கள் ஆதரவு அவருக்கு சரி, அவர் சார்ந்த மதவாத பாஜகவுக்கு என்ன ஆதரவு இருக்குன்னு இந்த தேர்தலில் தெரியும். அவர் நிக்கட்ட போதல. அவங்க கேட்ட கேள்வி என்னன்னா, நீங்க இதே மாதிரி கேள்வி கேட்டுட்டு, அப்போ சகோதரர் விஜய் அவருடைய அந்த அரசியல் பிரவேசத்துல வந்து பாஜக உடைய பின்னணி இருக்குமான ஒரு கேள்வியை கேட்டாங்க. நான் ஒன்னே ஒண்ணு சொல்றேன் நான், நீங்க அவர் இப்போதான் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறார், இனி அவருடைய அரசியல் கொள்கைகளை சொல்லலை, இனி அவருடைய செயல் அரசியல் ரீதியோட செயல்பாடுகள் இனி நம்ம யாருமே பார்க்கல. ஒன்றுமே இல்லாத போது நம்மளே வந்து ஒரு யூகத்தின் அடிப்படையில் ஒரு சாயத்தை பூசுறது மிக தவறானது. அவர் உழைப்பால் உயர்ந்தவர், விஜயை பொறுத்த வரைக்கும் அவர் உழைப்பால் உயர்ந்த ஒரு நல்ல மனிதர், எங்கள் தந்தையார் எங்கள் தலைவர் வைகோ அப்படி அளவற்ற ஒரு மரியாதை வைத்திருக்கிற ஒரு ஒரு நட்சத்திரம். எங்களுக்கு என்னன்னா, அவர் ஒரு ஆசைப்படுறாரு மக்களுக்கு அரசியலுக்கு வந்து நாளைக்கு ஜனங்களுக்கு செய்ய நல்லது செய்ய நினைச்சு பண்றாரு. அது யாருக்கு வேணா உரிமையா இருக்கு, இவர் வரணும் இவர் வரக்கூடாதுலாம் கிடையாது, ஜனநாயகத்தில் யாருக்கு உரிமை இருக்கு, அவர் வரட்டும் அவர் கொள்கைகளை சொல்லட்டும், அதை வச்சு அதுக்கு முன்னாடி இவர் சொல்லிதான் பண்றாரு இந்த ஓட்டை பிளவுபடுத்துக்க வராங்கிறது ஒரு அரசியல் சாயம் பூசுறது தவறானது, ஒரு தப்பான ஒரு விஷயம் அந்தது. நான் நல்லபடி பாசிட்டிவா நினைப்போம், அவர் ஒரு இளைஞர், அவரால் நாளைக்கு தமிழ்நாட்டு ஜனங்களுக்கு நல்லது நடந்து நல்லது நினைக்க வேண்டியதானே, அது ஏன் நம்ம நெகட்டிவா நினைக்கணுமோ.